ஒரு பவுலில் 2 கப் மைதா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெயை தடவி 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க. பூரணம் செய்கிறதுக்கு 1 கப் வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் வெல்லத்தை 1/4 கப் தண்ணி விட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு பேனில் வடிகட்டி நல்லா கொதிக்க வைங்க. அது கூட மசித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்து கிளறுங்க. 4 ஏலக்காயையும் தட்டி போட்டு கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சுருளை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவை ஒரு சின்ன உருண்டை எடுத்து அது நடுவில் இந்த கடலைப்பருப்பு பூரணத்தை வச்சு மூடி சப்பாத்தி போல் திரட்டி வச்சுக்கோங்க. தோசை கல்லில் நெய்யை விட்டு திரட்டி வச்சுருக்கிற போலியை போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தால் டேஸ்டான பூரண போலி ரெடி.